அன்பிற்கினிய சிம்மராசி நேயர்களே, பொதுவாகவே சிம்மத்துக்கு ஒரு சிறப்பு தன்மையே என்னென்னா, தன்னுடைய அதிகாரத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க, மற்றவர்களுக்காக விட்டு கொடுக்கவும் மாட்டீங்க. எந்த ஒரு நிலையிலையும் உங்களுடைய கருத்துக்களாக இருக்கட்டும், உங்களுடைய செயல்களாக இருக்கட்டும், நீங்கள் செயல்புரியக்கூடிய விஷயங்களில் மற்றவர்கள் உடன்பாடு இல்லாத நிலையில் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டீங்க. இந்த மாதிரியான ஒரு முற்போக்கான ஒரு பிடிவாதம் இது சில நேரங்களில் உங்களுக்கு வெற்றியை தேடி தந்தாலும், உங்களை பற்றிய எண்ணங்களில் இந்த வாரம் அவர்களுக்கு மன வேற்றுமையை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் உங்களுடன் இருப்பவர்களுடன் ஒத்துழைத்து செயல்புரியவது ரொம்ப நல்லது. புதியதாக வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைப்பதற்குண்டான ஆதாயம் மிகுந்த ஒரு வாய்ப்பை இந்த வாரம் கிரக நிலைகள் உங்களுக்கு காமிக்குது. அதே நேரத்தில் திருமண பேச்சுவார்த்தைகளில் சின்ன சின்ன இடையூறுகளை ஏற்படுத்தி தள்ளிப்பட வேண்டிய ஒரு கால சூழ்நிலையும் ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய தொந்தரவுகள் கொஞ்சம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். அதில் பக்குவமாக பேசி முறையாக சில காரியங்களை செயல்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு கீழ் பணிபுரியவர்களுடைய ஒத்துழைப்பு கூட உங்களுக்கு இப்போ இந்த வாரம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் எந்த விதத்துலையும் கோவப்படாதீங்க, எந்த விதத்துலையும் அவர்கள் மீது எரிந்து விழுந்து பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த வாரம் சிம்ம ராசிக்காரர்கள் பொறுமையாக இருப்பது மிக மிக அவசியம். உங்களுடைய கோபத்துக்கு குறைத்து கொள்ள வேண்டும், உங்களுடைய கோபத்திற்கு நீங்கள் ஆளாயிராமல் பார்த்துக்கங்க. எனக்கு ஏன் இப்படி கோபம் வந்துச்சுன்னு தெரியலேன்னு அப்புறம் வருத்தப்பட வேண்டிய ஒரு நிலை வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான பலன்கள் இந்த வாரம் கிடைக்கப் போகுது. அது குறித்த பேச்சுவார்த்தைகளில் நீங்கள் ஈடுபடும்போது பொறுமையாக பேச வேண்டிய அவசியம் உண்டாகும். அதே வேளையில் புதிய தொழிலில் ஈடுபட நினைக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அந்த தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு பெருமையை தேடித்தரக்கூடிய ஒரு யோகமான காலமாகவும் இந்த வாரம் இருக்குது. பழைய ஏற்கனவே செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடியவர்களுக்கு திடீர்னு அசால்ட்டுத்தனம் அல்லது சோம்பேறித்தனம் இதெல்லாம் உங்களுக்கு மனசுக்குள்ளே ஏற்படும். புதுசாக ஏதாவது செய்யணுமே அப்படிங்கிற ஒரு தாக்கம் மனசுக்குள்ளே உண்டாகும். அது மட்டுமல்ல நண்பர்களே, இந்த சிம்ம ராசிக்கு உண்டான இந்த வார பலன்களை கொஞ்சம் கவனித்து பார்க்கும்போது, கிரக நிலையில் இருக்கக்கூடிய கால சூழ்நிலை இந்த கிரக யுத்தங்களாக சில நேரங்களில் ஏற்படுவதால் குடும்பத்தில் தேவையில்லாத சலச்சலப்புகள், கணவன் மனைவியிடத்தில் சில தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய விதமாகவும் இருப்பதனால், அது மாதிரியான கலந்து ஆலோசிக்க வேண்டிய நேரங்களில் கலந்து ஆலோசிப்பதும் உங்களுடைய கருத்துக்களை வேகப்படுத்துவதும் தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. பிறருடைய கருத்துக்கு இந்த வாரம் மதிப்பு கொடுங்கள். உங்களுக்கு சிறப்பான வாரமாக இந்த வாரம் மாறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டான பரிகாரம், உங்களுக்கு இந்த வாரம் முடிந்தளவுக்கு அடர்ந்த கருப்பு நிற ஆடைகள் அல்லது அடர்ந்த நிற ஆடைகளை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம ராசிக்காரர்கள் சிவன் ஆலயம் சென்று இந்த வாரம் வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு. சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு கனி வைத்து வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். நல்ல சிறந்த யோக பலன்களை நீங்கள் பெறலாம் நண்பர்களே. வாழ்த்துக்கள். அன்பிற்கினிய கன்னிராசி நேயர்களே, இந்த வாரமானது உங்களுக்கு மிக சிறந்த வாரமாக அமைந்திருக்கிறது அப்படின்னு கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு மிக நல் பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷ செய்தியை உங்களுக்கு சொல்லிக்கொள்வதில் பெருமை.
இந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு திடீர்னு உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், அல்லது இடம் மாற்றம், உங்களுடைய நீங்கள் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துலையே உங்களுக்கு உண்டான சேர் மாறும். அப்போ வேறு ஒரு புதிய வேலைகளை செய்ய வேண்டிய ஒரு அமைப்புக்கு நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள். இது உங்களுடைய உயர்வுக்கான ஒரு வழிமுறையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லது உங்களுக்கு இன்னொரு வேலையும் செய்யக்கூடிய தகுதியை நீங்கள் பெற்றிருக்கீங்க அப்படின்னு நினைங்க. உங்களுக்கு வேலை பழு கூடுவதற்குண்டான வாய்ப்பாக அதை நினைக்காதீங்க. அப்படி நீங்கள் நினைத்து கொண்டால் உங்களுடைய திறமை கொஞ்சம் உங்களுக்கே ஒரு கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டியது வரும். இது உங்களுக்கு திறமைக்கு கிடைத்த பரிசாக நினைத்து கொள்ளுங்கள். சுயதொழில் புரிபவர்களுக்கு திடீர் வேலை வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்க போகுது. அது மட்டுமல்ல நண்பர்களே, உங்களுடைய நண்பர் மூலமாக வரக்கூடிய ஒரு புதிய வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மீடியாவில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு புதிய வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு நல்ல நற்பலனை தருவதற்குண்டான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது நண்பர்களே. இன்னும் சொல்லப்போனால் இந்த கன்னிராசிக்காரர்கள் சில மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுடன் காத்திருக்கக்கூடியவர்கள் இந்த வாரம் அந்த மகிழ்ச்சியான உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேறக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் உங்களுக்கு விளங்கப் போகுது. கன்னிராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்கள், வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கும் இந்த வாரம் சந்தோஷமான வாரமாக இருக்கும், பொருள் சேர்க்கைக்குண்டான வாரமாக இருக்கும். அது மட்டுமல்ல, உங்கள் உற்றார் உறவினர் உங்கள் மீது அன்புகளை ரொம்ப அதிகமாக செலுத்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். மனசுக்குள்ளே இருந்த கவலை பூரா இந்த வாரம் தீர்ந்துடும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு நல்ல வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு நண்பர்களே. கன்னிராசியில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உற்சாகமான வாரமாக இருக்கும். கல்வி சாலைகளில் பரீட்சை நேரங்களாக உங்களுக்கு இந்த வாரம் இருந்தால் நிச்சயமாக அது நீங்கள் முழுமையான வெற்றி பெறக்கூடிய அந்த குழந்தைகளாக நீங்கள் இருப்பீங்க. உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் கேள்வியெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு சிறப்பு யோக பலன்களை இந்த வாரம் கிரகங்கள் வாரி வழங்கிக்கிட்டு இருக்கு. கன்னிராசியில் பிறந்திருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு தங்களுடைய நீண்டகால கனவுகளாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் மூலம் வர வேண்டிய பணம், அல்லது இன்சூரன்ஸ் மூலமாக வரக்கூடிய பணம் இந்த வாரம் உங்களுக்கு நிறைவடைந்து கிடைப்பதற்குண்டான ஆதாயமான வரவாக இந்த வாரம் கன்னிராசிக்காரர்களுக்கு காண்பதால் சில திடீர் தன வரவுகள் உங்களை உற்சாகப்படுத்தும். பொருள் சேர்க்கை, நீண்டகாலமாக வாங்க வேண்டிய பொருட்கள் வாங்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. இப்படி எல்லா வகையிலையும் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக இருப்பதனால் இந்த வாரம் நீங்கள் செய்து கொள்ள வேண்டிய எளிய பரிகாரம், உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் உணவு அளித்து அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். நீங்களும் நிறைய விருந்துகளில் இந்த வாரம் போய் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அம்சத்தை கொடுப்பதனால நண்பர்களுக்கோ அல்லது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கோ அவர்கள் கேட்ட பொருட்களை வாங்கி கொடுத்து உற்சாகப்படுத்தி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். இதுவே உங்களுக்கு ஒரு பரிகாரமாகவே நீங்கள் எடுத்து செஞ்சீங்கன்னா இன்னும் சந்தோஷமான யோக பலன்களை பெறுவதற்கு இந்த வார கிரக நிலைகள் உங்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்கின்றன. வாழ்த்துக்கள் நண்பர்களே. இதுவரைக்கும் ஆன்மீக டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. அன்பிற்கினிய கும்பராசி நேயர்களே, கும்பத்தோன் குன்னின்று வெல்வான் அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கு ஏற்ப கும்பராசியை பொறுத்த வரையில் ராசிக்கு 12 இடத்தில் ராசி அதிபதி அமர்ந்து 7.5 சனியாக காலமாக பயந்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு
நான் கடந்த வாரங்களே சொல்லியிருக்கேன், கும்பராசிக்கு ஏழரை சனி, அட்டமுத்து சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டம சனி போன்ற பல்வேறு பாதிப்புகளை தரக்கூடிய சனி உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் தரமாட்டார், தந்திருக்கவும் மாட்டார், இனிமே தரவும் போகிறதில்ல அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அதை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இந்த வாரம் உங்களுடைய எண்ணத்திற்கு, உங்களுடைய செயல்பாட்டிற்கு, உங்களுடைய உத்வேகத்தை ஊக்கப்படுத்தும் விதமாக சில நல்ல நிலைகளையும், மற்றவர்கள் உங்களை ஊக்கப்படுத்துவதிலும் உங்களுக்கு இந்த வாரம் உற்சாகமான வாரமாக உங்களுக்கு இருக்கப்போகுது. அதோடு மட்டுமில்லாமல் நீங்கள் நீண்ட நேரம், நீண்ட காலம், நீண்ட வேலைகளில் செய்து வந்த முயற்சிக்கு ஒரு பலன் இந்த வாரம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த பலன் உங்களை மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் முழுமையான ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள், அதாவது குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்கள், உங்களுடைய உத்தியோகம் இருக்கக்கூடிய இடத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயம் ஏதாவது இருந்தால் அந்த ஆலயத்திற்கு கொண்டு அந்த விநாயகருக்கு ஒரு மாலையை வாங்கி சாற்றி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்குண்டான பரிகாரம். சுய தொழில் புரியவர்களாக இருந்தால் உங்களுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில், அதாவது நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய, அதாவது முத்துமாரி அம்மன் கோயில் பக்கத்தில் இருந்தாலும் சரி, அல்லது வேறு பெயர்களுடைய அம்மன் கோயில்கள் இருந்தால் சுய தொழில் புரியவர்கள் அந்த கோயிலுக்கு மாலை சாற்றி வழிபாடு செய்து கொள்ள வேண்டும். கூலி வேலையோ கமிஷன் வேலையோ அல்லது இது போன்ற வியாபார நிலையில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள், அவர்கள் குறிப்பாக அவிட்டன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது இந்த வாரம் விசேஷ யோக பலன்களை தருவதற்குண்டான சின்ன சின்ன ஒரு வித்தியாசமான பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும். அதே வேளையில் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு, அவர்களுக்கு உணவு அளித்து நீங்கள் அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெறுவது ரொம்ப சிறப்பு. அது உங்கள் சொந்தக்காரர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் தாத்தா பாட்டியாக இருந்தால் கூட சரி, அவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை வாங்கி கொடுங்கள். மகிழ்ச்சியை அடையுங்கள், அவர்களுடைய ஆசிகளை பெறுங்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெருமாள் கோயில் சென்று வழிபாடு செய்து விட்டு வாருங்கள். உங்களுக்கு இந்த வாரம் உற்சாகமான வாரமாக மட்டுமல்ல பண மதிப்பு மிகுந்த ஒரு வாரமாகவும் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல யோக பலன்களை தருவதற்குண்டான அம்சம் இருக்குது. குருவும் கேது பகவானும் இணைந்து லாபஸ்தானத்தில் வீற்றிருக்க, உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் இருக்க, இந்த ராகு கேதுவுடன் ஏதாவது ஒரு நிலையில் குருவான் இணைந்திருந்தால் அது உங்களுக்கு தன ராஜ யோகத்தை தரும். இந்த வாரத்தினுடைய பகுதியில் விசேஷ செய்தியில் யோகத்தை பற்றிய ஒரு சிறப்பு தொகுப்பு செய்தி உங்களுக்கு கொடுக்க இருக்கேன். அந்த சிறப்பு தொகுப்பு செய்தியை கண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ராஜயோகம் எவ்வாறு வேலை செய்யும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்கேன். இந்த ராசிக்கு உண்டான முழுமையான பலன், குறிப்பாக பெண்களுக்கு, கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு நிச்சயமாக பொருள் சேர்க்கை உண்டாகும். அதோடு மட்டுமில்லாமல் சில பேர் பொருள் நகை அணிகள்லாம் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். சில பேர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய திடீர் யோகமும் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படும். நண்பர்களே, வாழ்த்துக்கள் நண்பர்களே. அன்பிற்கினிய மீனராசி நேயர்களே, பொதுவாகவே மீன்கள் தூங்குவதில்லை, எப்போதும் விழித்து கொண்டே இருக்கும் அப்படின்னு ஒரு கவிநடையாக அழகாக சொல்லியிருப்பாங்க. மீன் எப்போவும் தூங்கும், ஆனாலும் தூங்கும்போதும் விழித்த வண்ணம் தூங்கும் அப்படின்னு எப்போவுமே அது பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியை சொல்லிக்கொள்ளணும். நீங்கள்
உறங்கும் நேரத்திலும் சிந்தனை செய்து கொள்ளக்கூடிய அதிபதிகள் யார் அப்படின்னா மீனராசிக்காரங்க. இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்த வரையில் உங்களுக்கு 10 இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பது, 10 குரு இருக்கக்கூடாது, சில உங்களுடைய ஆன்மைக்கு சோதனையான காலம். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் சோதனையான காலம் பாக. ஏன்னா 10 குரு வந்து அமர்ந்தால் பட்டத்தை இழப்பார்கள். அப்படின்னா உங்களுக்கு பதவிகள் இருந்தால் அந்த பதவிகளை விட்டு வெளியேற வேண்டியது வரும். அரசியலில் இருப்பவர்களுக்கு ஒரு சோதனையான காலமாக இருக்கும். உங்கள் நண்பர்களே உங்கள் முதுகில் குத்துவாங்க. உங்களுடைய உறவினர்களே உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய ஒரு சம்பவங்கள், சூழ்நிலைகள் ஏற்படும். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பை தருவார்கள் அப்படின்னு நீங்கள் வித்தியாசமாகவே கற்பனையாகவே எண்ணக்கூடிய சில விஷயங்கள் நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருந்தாலும், இந்த வாரம் நீங்கள் படபடப்புடனே செயல்படக்கூடியவர்களாக இருப்பீங்க. மனசுக்குள்ளே ஒரு எண்ணம், வெளியில் ஒரு செயல், இப்படி மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் காணப்படுவதால் நீங்கள் எடுத்த காரியத்தை உடனுக்குடனே செயல்படுத்தி முடிக்க வேணும். அதை லேட்டானா ஆர்ன கஞ்சி பழைய கஞ்சி அப்படிங்கிற மாதிரி சில செயல்கள் அப்படியே தடங்களாகி நின்று விடும். அதனால் இந்த வாரங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு புதிய செயல்களை உடனே செய்யுங்க, உடனே முடிங்க, உடனே சந்தோஷமடைங்க. அதை ரசித்து ருசித்து நிறுத்தி நிதானித்து யோசனை பண்ணி முடிவெடுக்கிறதுக்குள்ளே அது வேணாங்கிற மாதிரியான காலம் உங்களுக்கு ஒத்துழைக்காமல் போயிடும். அதனால் எப்போவுமே இந்த வாரம் கொஞ்சம் எந்த ஒரு செயலில் இறங்கணும் உடனே இறங்க, உடனே முடிவெடுங்க, உடனே நடத்தி முடிங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த மீனராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில் சார்பாக, உத்தியோக சார்பாக அல்லது புதிய நோக்குடன் செயல்படக்கூடியவர்களாக வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர்களுக்கு அடிக்கடி பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வண்ணமாக இருக்கும். அல்லது வெளிநாட்டுக்கு போக வேண்டிய சில எண்ணங்களை செயல்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. அதுக்குண்டான வாரமாக இந்த வாரம் இருக்கும். அது மட்டுமல்ல நண்பர்களே, சில தூர தேசங்களுக்கு செல்லும்போது அங்கு புதிய நண்பர்களுடைய உதவி உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வண்ணமாக இந்த வாரம் உங்களுக்கு விளங்குது. நீங்கள் செய்து கொள்ள வேண்டிய பரிகாரம், பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை போய் வழிபாடு செய்து விட்டு வாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய பண தடை, பண முடை இவை அத்தனையும் நீங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. திருமணமாகாத, திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நல்ல பேச்சுவார்த்தை மூலமாக நல்ல பெண்ணோ அல்லது ஆணோ உங்களுக்கு அமைகிறதுக்குண்டான அம்சம் இந்த வாரம் இருக்குது. கவலைப்படாதீங்க. வாழ்க்கையை ரசித்து ருசிக்கக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள், நல்ல உள்ளம் படைத்தவர்கள். உங்கள் நல்ல உள்ளத்திற்கு நல்ல செயல்கள் தடைகளை கொடுத்தாலும் அது நிச்சயமாக அடுத்து நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வாழ்த்துக்கள் நண்பர்களே. இதுவரைக்கும் ஆன்மீக டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க.